பதினைந்தாம் அதிகாரம் 13 வசனத்தை இந்த மாதத்தின் வார்த்தையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ரோமன்ஸ் சாப்டர் 15, த எபிஸ்டில் ஆஃப் பால் டு ரோமன்ஸ் சாப்டர் 15 வர்ஸ் 13 இஸ் த வேர்ட் தட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ரிலீஸஸ் ஃபார் திஸ் மந்த். வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. கடந்த மாதம் ஆண்டவர் கூட்டை கலைக்கிற மாதம்னு சொன்னார். அநேக சூழ்நிலைகள் வழியாக அநேகர் கடந்து போக நேரிட்டது. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் முன்கூட்டியே அவர் நடக்கிறதை சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்த மாதத்திலே பல சூழ்நிலை வரும் என்று சொன்னார். ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள பலன் தருவேன், தாங்குவேன் என்று சொன்னார். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் கடந்து வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன்னை நம்பிக்கையினால் நிரப்பப் போகிறேன், நம்பிக்கையினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிரப்பப் போகிறேன், நம்பிக்கையினால் உண்டாகிற சமாதானத்தினால் நிரப்பப் போகிறேன். ஐ எம் த காட் ஆஃப் ஹோப் அண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபில் யூ வித் ஜாய் அண்ட் பீஸ். ப்ரேஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ஒரு அருமையான காரியம். எனக்கு சிறு பிராயத்தின் நினைவு வருகிற நம்பிக்கை பற்றி யோசித்த பொழுது, இந்த முருங்கை மரம் ஏதாவது வீட்டில் நல்லா காய்க்குதுன்னா அப்போ அந்த முருங்கை மரத்தில் ஒரு கிளையை வாங்கி கொண்டு வந்து வைத்து எங்களுடைய தோட்டத்தில் அங்கே கடலூரில் நாங்கள் அப்படியாக வைப்பார்கள். அப்போ வச்சுட்டு அது உங்களுக்கு தெரியும், அது சைட்லெல்லாம் அந்த மாட்டினுடைய சாணத்தை எப்படி வைத்து காயக்கூடாதுன்னு வச்சு தினை தண்ணி ஊற்றி அது கிளையாக தான் இருக்கும். தினைக்கும் போய் நான் பார்ப்பேன், அப்படியே நட்டிருக்கிற ஒரு அந்த மரத்தை போய் பார்ப்பேன், அந்த கிளையை போய் பார்ப்பேன். அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் சில நாட்கள் கழித்து அதில் சிறிய துளிர்கள் வர ஆரம்பிக்கும், துளிர் விடும். அது துளிர் விட்டுருச்சுன்னா அதுக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு அர்த்தம். சில நேரத்தில் கொஞ்சம் நாட்கள் ஆகும், நாட்கள் ஆகும் பொழுது இன்னும் துளிர் வரலையே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா அதை சுரண்டி காமிச்சாங்க. அதை சுரண்டுனா அது எப்படி இருக்கும், பச்சையாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்பிக்கை இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த மரம் நிச்சயம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து அது துளிர் விடுகிறதா இருக்கிறது. நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை குறித்ததான ஒரு காரியமாக இருக்கிறது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட், எல்லாம் சரியாகும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா நடக்கும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நல்ல எண்ணம், குட் தாட்ஸ், எதிர்காலத்தை குறித்து நல்ல எண்ணம். அதுதான் உலக ரீதியாக நம்பிக்கை என்று சொல்வது. உதாரணமாக பிறந்த நாளில் நிறைய பேர் எனக்கு வாழ்த்துதல் சொன்னாங்கன்னா, விஷ் யூ அ ஹாப்பி ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது உலக ரீதியான நம்பிக்கை. அது ஹோப் என்று சொல்லி உலக ரீதியான, வேர்ல்ட்லி ஹோப். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை வேதம் சொல்லுகிறது. இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் வாசிக்க விரும்புகிறேன். மெசேஜ் என்கிற மொழிபெயர்ப்பு, ஓ மே த காட் ஆஃப் கிரீன் ஹோப் ஃபில் யூ அப் வித் ஜாய். ஐ லைக் தட், ஐ லவ் தட். த காட் ஆஃப் கிரீன் ஹோப், பசுமையான நம்பிக்கையின் தேவன் உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. Fill you up with peace so that your believing lives filled with the life-giving energy of the Holy Spirit will brim over with hope. ஜீவன் தருகிற பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உங்கள் விசுவாச வாழ்க்கை நம்பிக்கையினால் நிரம்பி வழிவதாக. ஹல்லேலூயா.
எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையும் நல்லா நடக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை, அது நிறைய நேரத்தில் நடக்காம போகலாம், போகிறது. தேவன் கொடுக்கிற நம்பிக்கையும் வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நம்பிக்கையை நமக்கு தேவன் கொடுக்கிறார். காரணம், தேவனுக்கு பெயர் அவர் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறார். வேறு வார்த்தையில் சொல்ல போனோம்னா அவர் எதிர்காலத்தின் தேவனாய் இருக்கிறார். நிகழ்காலத்தின் தேவன் மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைய தினத்தின் தேவன் மாத்திரம் அல்ல, அவர் நாளைய தினத்தின் தேவனாகவும் இருக்கிறார். கடந்த 10 மாதங்களின் தேவன் மாத்திரம் அல்ல, இந்த 11வது மாதத்திலும் தேவனாய் இருக்கிறார். மலையின் தேவன் மாத்திரம் அல்ல, அவர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசேயர் 1:23 நற்செய்தி தான் நம்பிக்கையை உண்டு பண்ணுகிற காரியமா இருக்கிறது. ஓன்லி த காஸ்பல் கேன் ப்ரொடியூஸ் த ரியல் ஹோப். மெய்யான நம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை சுவிசேஷத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. கொலோசியர் 1 தமிழ்ல 22வது வசனம், இன் இங்கிலீஷ் கொலோசியன்ஸ் 1:23. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதிலிருந்து நீங்க அசையவே கூடாதுன்னு பவுல் எழுதுகிறார். நம்பிக்கையை, மெய்யான நம்பிக்கையை ஒரு டாக்டர் கொடுக்க முடியாது. மெய்யான நம்பிக்கையை ஒரு அரசாங்கம் கொடுக்க முடியாது. மெய்யான நம்பிக்கையை ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டின் எதிர்காலத்தை குறித்து கொடுக்க முடியாது. பெற்றோர்கள் கொடுக்க முடியாது. மெய்யான நம்பிக்கை சுவிசேஷத்தினால் உண்டாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், இரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் வேற யாராலே நம்பிக்கையை கொடுக்க முடியாது? இயேசுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும், சுவிசேஷத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பவுல் எப்படி அவ்வளவு தைரியமாக எழுதுகிறார்? நல்ல கேள்வி. எப்பயுமே வேதம் வந்து ஐ லைக் தி சப்ஜெக்ட் ஆஃப் அப்பாலஜெட்டிக்ஸ். ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை அறிவுபூர்வமாய் புரிந்து கொள்வது பேர் அப்பாலஜெட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அது எனக்கு பிரியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிற காரியங்கள் அனைத்துமே அது சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் பவுல் வந்து சுவிசேஷத்தினால் மாத்திரம்தான் நம்பிக்கை கொடுக்க முடியும், மெய்யான நம்பிக்கை கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்? காரணம் உண்டு. யோபு 19:25 யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. Why only the gospel can give true hope to this perishing world? அழிந்து கொண்டிருக்கிற உலகத்துக்கு மெய்யான நம்பிக்கையை சுவிசேஷத்தினால் மட்டும்தான் கொடுக்க முடியும். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த 3 வார்த்தையில் பெரிய ஒரு ரகசியமே இருக்கு, ஒரு பெரிய சுரங்கமே இருக்கு. மீட்பர் என்றால் இரத்தம் சிந்தி என்னை மீட்டவர். உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் இரத்தம் சிந்தி மரித்து மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். என் என்றால் எனக்கு அவரோடு உறவு இருக்கிறது, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். சுவிசேஷத்தை 3 வார்த்தையில் பழைய ஏற்பாட்டில் யோபு தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பாவத்துக்காக அவர் இரத்த சிந்தனதினால் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் உயிரோடு எழுந்ததினால் அவர் என்னுடைய எதிர்காலத்தை அவர் கையிலே வைத்திருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? எதை குறித்ததாக கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர்
உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் உன்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 பேதுரு 1:3 தமிழ்ல 4 வசனம், ஆங்கிலத்தில் 1 பீட்டர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் எழுந்ததினாலே இந்த உலகத்துல இந்த வார்த்தைய முகமது நபி சொல்ல முடியாது, ஒரு இஸ்லாமியன் சொல்ல முடியாது, ஒரு இந்து சொல்ல முடியாது, ஒரு சீக்கியன் சொல்ல முடியாது, புத்த மதத்தை சொல்ல முடியாது. நான் வணங்குகிற கடவுள் எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று இயேசு கிறிஸ்து மாத்திரமே இதை செய்தார். காரணம் எல்லாத்துக்கும் பெரிய எதிரி மரணம், மிகப்பெரிய சத்துரு, கடைசி சத்துரு, பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம்னு வசனம் சொல்லுது. ஆனால் மரணத்தை வென்றவர் என் இயேசுவாயிருக்கிறார். எவ்வளோ பெரிய அலெக்சாண்டர் மரணத்தை பார்த்து அவன் பயந்தான், எவ்வளோ பெரிய ஹிட்லர் ஒரு நாள் அவன் மரித்து போனான், கொடூரமான ஹிட்லர் என்ன, எவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் முடிவு வந்தது, அவ்வளோ பெரிய புட்டபர்த்தி சாய்பாபா கூட ஒரு நாள் போயிட்டார், எல்லாம் போயிருக்கும் ஒரு நாள். இந்த உலகத்தின் அதிகாரங்கள், இந்த உலகத்தின் மத தலைவர்கள், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகள் எல்லாம் அவர் சாக மாட்டார் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த உதாரணத்தை சொன்னேன், அவர் சாகவே மாட்டார் நிறைய பேர் சொன்னாங்க அவரை நம்புகிறவர்கள். ஆனால் என் இயேசு அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக இரத்தம் சிந்தி மரித்தார், அவரை அடக்கம் பண்ணி கல்லை புரட்டி சீல் வைத்தார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, மரணத்தையே ஜெயிக்கிறவர் இந்த சீலை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம். ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ஜீவன் உள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? இன்னொரு தடவை சொல்லுங்க, லிவிங் ஹோப். லிவிங் ஹோப், ஜீவன் உள்ள நம்பிக்கை. உலகத்தில் இருக்கிற நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நாளைக்கு நல்லா நடக்கும். நினைக்கு டிவியை போட்டிங்கன்னு வச்சிங்களேன், காலையில் போட்டால் அங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல கீழே வீட்டுக்காரங்க டிவி ஓடிட்டுருக்கு காலையில், இன்றைக்கி கல்யாணத்து கல்யாண விஷயங்களை இன்றைக்கி எடுத்து பண்ணலாம், இன்றைக்கி நல்ல நாள். அப்புறம் 2 நாள் கழித்து திரும்ப அதே தான் சொல்லுவார், திரும்ப 2 நாள் கழித்து அதே தான் சொல்லுவார். என்ன அது? நம்பிக்கை, அது உலக நம்பிக்கை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு ஜீவன் உள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை என்றால், இயேசு மரித்து உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறதினால் எனக்கு ஜீவனை அவர் வைத்திருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் ஜீவனுள்ள எதிர்காலம், எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்னை துளிர்க்க பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆமென். எப்படிப்பட்ட நம்பிக்கை? மறந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அதுக்கப்புறம் அவரை யாரும் கொலை செய்ய முடியாது, சாகடிக்க முடியாது. அதுபோல இயேசு என கொடுக்கிற நம்பிக்கை, அது ஜீவனுள்ள நம்பிக்கை, அது சாகாத நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நிறைவேறுகிற நம்பிக்கையாயிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. அவர் ஜீவிக்கிறதினால் நான் ஜீவிக்கிறேன். ஒரு பாடல் சொல்லுகிறது, அவர் ஜீவிக்கிறதினால் எனக்கு பயம் இல்லை,
Because he lives, I can face tomorrow. Because he lives, I know all fears are gone. Because I know who he holds my future. And life is worth the living just because he lives. And the பாடல் சொல்லுகிறது, என் இயேசு உயிரோடு இருக்கிறதினால் எனக்கு பயம் இல்லை. என் எதிர்காலம் அவர் கரத்திலே இருக்கிறது. நான் வாழ்க்கையை தைரியமாய் வாழ்வேன். ஏனென்றால் என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ணுவார். நீங்கள் துளிர்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பகுதியிலே கடந்த 10 மாதங்களில் மரித்து போன இடங்கள் மீண்டும் துளிர்க்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சொல்லுகிறேன். கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல மாத்திரம்தான் வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான தீர்மானம். கர்த்தருடைய பிள்ளைகள் பல நேரங்களிலே கர்த்தர் மேலே இந்த நம்பிக்கை வைக்கிறதிலே குறைவு படுகிறார்கள். சில நேரத்தில் நாம் அந்த பெரிய தவறை செய்கிறோம். அது எவ்வளோ சீரியஸ் ஆனதுன்றதை நம்ம புரிந்து கொள்றதில்லை. மனுஷர் மேலே கொண்டு போய் நம்பிக்கை வைக்கிறோம், சொந்தக்காரங்க மேலே வைக்கிறோம், பிள்ளைகள் மேலே வைக்கிறோம், பெற்றார்கள் மேலே வைக்கிறோம், சகோதர சகோதரிகள் மேலே வைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் மேலே வைக்கிறோம். காரணம் அவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு க்ளோஸ். ஆனால் அது எவ்வளோ பெரிய காரியம். ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றிருக்கிற நாம் அந்த நம்பிக்கையில் தேவனை தவிர ஒன்று மேலும் ஒருவர் மேலும் வைக்கவே கூடாது. எவ்வளோ சீரியஸான காரியன்றதை யோபு 31:24 28 சொல்லுகிறார். The book of Job chapter 31 verse 24 and 28 lets us know the seriousness of hoping in any other, whether it's a person or a thing, is actually denying the Lord and it brings judgment. Let's read that. Adhe vasippo. Naan ponnin mele nambikkai vaithu thangathai paarthu nee en aadaravu endru naan sonnadum en aasthi periyadendrum 24 நம்ம வாசிக்கும்போது என் நம்பிக்கையை நான் எதின் மேல் வைத்து, அப்புறம் சுத்த பொன்னை பார்த்து நீ எனக்கு ஆதரவு. என்ன பொருளையும் நம்பிக்கையாய் வைக்கவே கூடாது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஏன்னா நேற்று அது இல்லை, இன்னைக்கு வந்துச்சு, நாளைக்கு மாறி போயிடும். மனுஷன் மேலே வைக்கக்கூடாது. காரணம் நேற்றவங்க இல்லை, இன்னைக்கு வந்தாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. பிரேசலாக இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. மனுஷனை நம்புவது, அந்த மனுஷன் இடத்துல யாரை வேணால் நீங்கள் எழுதி கொள்ளலாம். யார் 2 கை 2 கால் மூக்கு வாய் இருக்கிற யாரை வேணால் எழுதி கொடு. எல்லாரும் அந்த இடத்துல பொருந்தும். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று ஏசாயா 2:22 சொல்லுகிறார். இப்படி யோபு சொன்னார், இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் வைத்திருந்தால் அதனுடைய விளைவு என்னன்னு 28 சொல்லுகிறார். Verse 28 gives us the consequence of hoping, trusting in any other. இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். பாத்தீங்களா, இனி ஏன் சிலர்லாம் மறுதளிச்சிடுறாங்க தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நம்பிக்கை தேவன் மேலே இல்லை என்பதை அது காட்டுகிறது. அதே நேரத்தில் நியாய தீர்ப்பு வரும். என்ன வரும்? நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுகிற அக்கிரமமா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறது. Praise the Lord. நம்பிக்கை என்பது தேவன் மேல் மாத்திரமே இருக்க வேண்டும். Praise the Lord. அவர் நமக்கு ஜீவனை தந்தவர், நமக்காய் இரத்தம் சிந்தினவர், 3rd நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தரை தவிர அதிக நம்பிக்கையை யார் மேலேயாவது வச்சிருக்கீங்களா? அந்த நம்பிக்கையை திரும்ப எடுத்து ஆண்டவர் மேலே வைங்க. அவர் ஒருவரே
ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். இப்படி நாம் இந்த கர்த்தரை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை, எப்படிப்பட்ட நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நீங்கள் மரித்த இடங்களில் உங்களை மீண்டும் உயிர் பெற செய்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. 14 யோபு 7 Job chapter 14 verse 7, this hope will make you come back again from all your setbacks. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். Praise the Lord. எங்கெல்லாம் நீங்க வெட்டப்பட்டிருக்கிறீங்களோ, காயப்பட்டிருக்கிறீங்களோ, தாக்கப்பட்டிருக்கிறீங்களோ, இந்த நம்பிக்கை உங்களை துளிர்க்க செய்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்வார். உங்களுடைய சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்வார். உங்கள் வியாதியிலிருந்து தெய்வீக சுகத்தை தேவன் துளிர்க்க செய்வார். இந்த நம்பிக்கை உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையினால் நிரம்பி இருக்கும் பொழுது பாதுகாப்பு இருக்குது. யோபு 11:18, ஹோப் மேக்ஸ் யூ செக்யூர். ஜோப் சாப்டர் 11:18, நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால், நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தைரியமாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த விஷயத்தில் நம்பிக்கையை இழந்துறாங்க, எதுலெல்லாம் நம்பிக்கையை இழந்துட்டீங்களோ, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை தருகிறார். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியமாக இருக்க முடியும். தைரியமாக நீங்கள் இருக்க வேண்டும். காரணம், ஜீவனுள்ள நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நம்பிக்கையின் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தைரியம் இழக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்பிக்கை உங்களுக்குள்ளார் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்துல யுத்தம் பண்ணுவார், காரியங்களை மாற்றி போடுவார். கடைசியாக இந்த நம்பிக்கை தேவ கிருபையை உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிற ஒரு வல்லமையான காரியமாக இருக்கிறது. ஹோப் ரிலீசஸ் த மர்சி ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். Psalm 3:22, Sangeetham 33:22. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. உம்மை நாங்கள் நம்பியிருக்கிறதினாலே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ, அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னா, நானும் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் அப்படி இல்லை, இது பக்தியுள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. பக்தியோடு கர்த்தரை நம்புவது. அது 18 சொல்கிறார் பாருங்கள், Verse 18. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். அப்ப அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? தமக்கு பயந்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரு பயபக்தியோட தேவனை தேடுகிறவர்கள், தேவனுக்குரிய கனத்தை தேவனுக்கு கொடுக்கிறவர்கள், தேவனுக்குரிய மரியாதையையும் அவருக்குரிய அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே தேவன் இந்த நம்பிக்கையின் மூலமாக கிருபையை பெருக செய்கிறவராக இருக்கிறார். அங்கே சொல்லுது, அவர் தேவனுடைய கண்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையில் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் கண் உங்கள் மேலே இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய கண்கள் உங்கள் மேலே இருந்தால் சாத்தான் உங்களை ஒன்று செய்யவே முடியாது. அவர் உங்களுக்கு வழியை காட்டுவார், கிருபையை தருவார்,
ஹல்லேலூயா. ஆகையினால் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்தாவியின் நிறைவினால் உங்களை நிரப்புவாராக. இந்த மாதம் ஆண்டவருடைய ஆவியினால நிரம்பி இருங்க. இந்த மாதம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையா இருப்பதாக. சாதாரண நம்பிக்கை இல்லை, ஏதோ நல்லா நடக்கும் இப்படி நினைக்கிறவங்க ஒரு நாள் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஏன் கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போறாங்க? இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை மறக்கிறவங்க தான் சோர்ந்து போறாங்க. இயேசு மரணத்தை ஜெயித்தார் அப்படின்ற அந்த ஜீவனுள்ள இருந்துச்சானா, என் ஆண்டு மரணத்தையே ஜெயித்தார், நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் எதை பார்த்து கலங்க மாட்டேன், எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அதனால சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கும். நம்பிக்கையினால் நிரம்பி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆகையினா இந்த மாதத்துல உங்களுடைய முகத்துல அதிக சந்தோஷம் இருப்பதாக, இந்த மாதத்துல ஒரு சமாதானம் உங்க உள்ளத்தை நிரப்புவதாக, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் அதிகமாய் நிரம்பி கொண்டிருப்பீர்களாக, கர்த்தர் கிருபையை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசி பரிசுத்த ஆவியான கொடுக்கிற அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சகா ரபா டா தா ரா ருகா லா டா கா பா கா சங்கா டா தா ரா கா டி ஓ ரிகா லா பா டா கா சங்கா லா ரா பா. ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்தவர் நமக்குள் ஜீவிக்கிறார். மகிமையின் நம்பிக்கை நமக்குள் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. சதத உயர்த்தி ஒரு 3 நிமிடங்கள் நல்ல கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நல்லா துதிப்போம். மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருக்கிறவரே டூபா காண்டா சூர்யாண்டாபா நிகாலாடா சந்தாலாடா தியாண்டாலாடா. Glory, 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 hallelujah. ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறவரே தூரபா சங்கலாபாடியாண்டாலா. ஹாலேலூயா. நீர் ஜீவிக்கிறதினால் நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஓ ரீடா பாகா டாகாலா. எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லை. நீமா சண்டா தாரா பாகா லாபாரா. நம்பிக்கையும் தேவன் சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புவாராக, சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக, பரிசுத்த ஆவியினால் நிரப்புவாராக. ரீகாடி சங்கரியாண்டாலாபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களை மாத்திரை நான் நம்புவேன்னு சொல்லி அப்படியே ஒப்புக்கொடுங்க. உங்களை மாத்திரை நான் நம்புவேன் ஆண்டவரே. நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. யூ ஆர் மை ஹோப், யூ ஆர் மை ஹோப். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறவர்களுடைய நம்பிக்கை சாகாது. நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறவருடைய நம்பிக்கை சாகாது. ஏனென்றால் அவர் சாவை ஜெயித்தவர், மரணத்தை வென்றவர், உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்கள் நம்பிக்கையா இருப்பாராக, சுவிசேஷம் உங்கள் நம்பிக்கையா இருப்பதாக. சுவிசேஷத்தினால் உண்டான நம்பிக்கையில நீங்கள் அசையாதவர்களா இருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா கடா தா லா கடா தா தா சகலா தா தா லா. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future. Life is worth the living just because he
lives, avar jeevippadaa naan jeevikkindre. Yesu jeevippadaa bayamillaye. Yekalangal avar karathile, Yesu jeevippadaa sandosham endrendrume. Avar jeevippadaa, oh, naan jeevikkindre. Yesu jeevippadaa bayamillaye. Yen kaalangal avar karathile, Yesu jeevippadaa sandosham endrume. Yesu jeevippadaa sandosham endrume. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.